அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு மருத்துவமனைக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு விவரத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலான்னு கேட்டிங்கன்னா, 38 மாவட்ட தமிழக மக்களும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் 40 வயதுக்கு உள்ளே இருக்க ஆண் பெண் இருபாலருமே இதுக்கு விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு தேர்வோ தேர்வுக்கான கட்டணமோ எல்லாம் கிடையாது. இதுக்கு ஆட்களை நேரடி பணி நியமனம், அதாவது இன்டர்வியூ வச்சு மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு எந்த ஒரு முன் அனுபவம் தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கான சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் உங்களுக்கு 60,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக எல்லாத்தையும் படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளே பார்த்தீங்கன்னா, ரைட் சைட் டாப்பில் நீங்கள் வந்து உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டாப்பில் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, நேம் ஆஃப் த போஸ்ட், அது வந்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களோட பெயர், இரண்டாவது அப்பா கணவர், அப்பா இல்லை கணவர் பெயர் ஏதாவது ஒன்று எழுதுனா போதுமானது. மூணாவது நீங்கள் இருக்கிற நிரந்தர முகவரி, பர்மனண்ட் அட்ரஸ் எழுத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தற்போதைய முகவரி, நீங்கள் ப்ரெசன்ட் அட்ரஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே ஒன்றுனா ஒரே இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க, இல்லை வேறு வேறுனா வேறு மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டேட் ஆஃப் பர்த் மற்றும் வயது இரண்டுமே மென்ஷன் பண்ணணும். உங்களோட பிறந்த தேதி மற்றும் வயதை வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட நேஷனாலிட்டி மற்றும் மதம் நீங்கள் என்ன அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்ன இனம், கம்யூனிட்டி என்னங்கிறத சொல்லியிருக்காங்க. எட்டாவது பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களோட கல்வி தகுதி, அது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்பதாவது, உங்களுக்கு முன் அனுபவம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணலாம், இல்லாட்டி அதை பற்றின பிரச்சனை இல்லை. பத்தாவது, உங்களுக்கு கான்டாக்ட் சர்டிஃபிகேட், ஒரு கவர்மெண்ட் கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் க்ரீன் இங்கில் சைன் பண்ணுற ஒரு கெசட்டட் ஆஃபீஸர் அவர்கிட்ட போய் நீங்கள் ஒரு என்ஓசி வாங்கணும், நன்னடத்தை சான்று. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, வேறு ஏதாவது இது இல்லாமல் இதர தகுதியில் வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது படிச்சிருக்கீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள், இல்லைன்னா அது தேவை கிடையாது. அதே மாதிரி உங்களோட இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் இரண்டையுமே 12வதில் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. நாளை மேல் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகி உங்களுக்கு கால் பண்ணுறாங்கன்னா, ஒன்று உங்களுக்கு உங்கள் மெயிலும் அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா ஃபோன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா தபால் மூலமும் இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இது மட்டும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே உறுதிமொழி டிக்ளரேஷன், இதில் என்ன அப்படின்னா டேட் மற்றும் பிளேஸ் இது ரெண்டையுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. சிக்னேச்சரை மறக்காமல் கிளியராக போட்டுக்கோங்க. சிக்னேச்சர் போடாமல் அனுப்பிச்சிடாதீங்க, அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மறக்காமல் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் ஆகிடுச்சு. வாங்க மிச்ச டீட்டெயில்ஸ் என்னங்கிற முழு விவரத்தையும் பார்க்கலாம். என்னென்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஆஃபீஸர் ஃபஸ்ட்டு, இதுக்கு நீங்கள் எம்பிபிஎஸ் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். இரண்டாவது ஸ்டாஃப் நர்ஸ், இதுக்கு டிஜிஎன்எம் டிப்ளமோ ஜென்ரல் நர்சிங் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஆர் அட்டண்டர், இதுக்கு நீங்கள் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு, மெடிக்கல் ஆஃபீஸர் மற்றும் ஸ்டாஃப் நர்ஸ் இதுக்கு இரண்டுக்குமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேக்ஸிமம் 35 வயது வரை உள்ள ஆண் பெண் விண்ணப்பிக்கலாம். மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஆர் அட்டண்டர் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நீங்கள் 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம், மெடிக்கல் ஆஃபீஸர் 1 மாதத்துக்கு 60,000 ரூபாயும், ஸ்டாஃப் நர்ஸுக்கு 1 மாதத்துக்கு 14,000 ரூபாயும், மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அட்டண்டருக்கு 6,000 ரூபாயும் 1 மாதத்துக்கான சம்பளமாக வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆட்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ மூலமாக தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம், ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போங்க. எல்லாமே கிளியராக படிச்சுக்கோங்க. படித்து பார்த்து எல்லாமே ஓகேன்னு எண்டுக்கு வந்தீங்கன்னா, ஆல்ரெடி காமிச்சா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதோட லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக எடுத்த ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ், கடைசி 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபை ஒட்டிக்கோங்க. மிச்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அது கூட நீங்கள் என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே அதில் அட்டாச் பண்ணிக்கோங்க.
இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் ஃபோட்டோ மேலே ஒரு கவர்மெண்ட் கெசட்டட் ஆஃபீஸர், க்ரீன் இங்கில் சைன் பண்ணுற ஒரு கெசட்டட் ஆஃபீஸர், அவர்கிட்ட அந்த உங்கள் ஃபோட்டோ மேலே சைன் வாங்கிக்கோங்க, மூஞ்சி மேலே இல்லை கழுத்து கீழே. அதுக்கடுத்தது நீங்கள் அதில் அட்டாச் பண்ணுற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லேயுமே அவர்கிட்டயே சைன் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி அவர்கிட்ட இன்னொன்று என்ஓசி வாங்கணும், நன்னடத்தை சான்று அவர்கிட்டயே வாங்கணும், அதையும் வாங்கிக்கோங்க. வாங்கி இது எல்லாத்தையுமே கூட வச்சுக்கோங்க. கூட வச்சு எந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணை ஆணையர் செயல் அலுவலர், அருள்மிகு பன்னாரி அம்மன் திருக்கோயில், பன்னாரி சத்தியமங்கலம் வட்டம், ஈரோடு மாவட்டம், 638401 அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அவங்க டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, 04295-243-289. இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம அறநிலையத்துறையில் இருக்க மருத்துவமனைக்கான வேலைவாய்ப்பு தான் இது. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 6 July 2022 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. இதுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் தான். அப்போ அந்த மாவட்ட மக்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. தகுதியும் விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஓகே நண்பர், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.